திமுகவின் தேர்தல் வாக்குறுதிகள்ல ஏமாற்றமே மிச்சம். மத்திய மாநில அரசுகள் ஏற்கனவே நடைமுறைப்படுத்தின திட்டங்களை எடுத்து அதுல கலைஞருங்கிற ஸ்டிக்கரை ஒட்டி தங்களோட வாக்குறுதினு அறிவிச்சிருக்காங்க. தமிழகம் முழுவதும் 500 கலைஞர் கேன்டீன். இந்த திட்டத்தை எங்கிருந்து காப்பி அடிச்சிருக்காங்கன்னு உங்களுக்கே தெரியும். இந்தியாவையே திரும்பி பார்க்க வைத்த அம்மா உணவகத்துல இருந்துதான். மாற்றுத்திறனாளிகளுக்கு 3 சக்கர வாகனங்கள். 2011 அறிமுகப்படுத்திய திட்டம் தான் மாற்றுத்திறனாளிகளுக்கு சிறப்பு வாகனங்கள் திட்டம். இந்த திட்டத்தின் மூலமா மாற்றுத்திறனாளி மாணவர்கள் தொழிலாளர்கள்னு நிறைய பேர் பயனடைஞ்சிட்டு வராங்க. கலைஞர் சிறப்பு வீட்டுமனை திட்டம். மத்திய அரசின் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டம் மற்றும் மாநில அரசின் பசுமை வீடு திட்டம் சேர்த்து கிட்டத்தட்ட 1.20 லட்சம் ரூபாய் மதிப்பில் வீடுகள் கட்டி மக்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. சென்னை வாசிகளுக்கு குடிநீர் பைப் வசதிகள். ஏற்கனவே ஜல்ஜீவன் திட்டத்தின் கீழ் 14 லட்சம் வீடுகளுக்கு குடிநீர் பைப் வசதி வழங்கப்பட்டு வருகிறது. இந்த திட்டம் மக்களின் அமோக வரவேற்பை பெற்றிருக்கிறது. கொரோனா காரணமாக உயிரிழந்தவர்கள், மருத்துவர்கள், முன்கள பணியாளர்கள் மற்றும் அரசு ஊழியர்கள் குடும்பங்களுக்கு போதுமான இழப்பீடு வழங்கப்படும். தமிழ்நாடு அரசு ஏற்கனவே கொரோனா காரணமாக கடமையில் உயிரிழந்த முன்கள பணியாளர்களுக்கு ₹25 லட்சம் வழங்கப்படும் என அறிவித்துள்ளது. நீர்நிலைகள், ஏரிகள் பாதுகாக்க ₹10,000 கோடிக்கு ஒரு திட்டம் அறிமுகப்படுத்தப்படும். நிலத்தடி நீரின் ஆதாரத்தை பெருக்கி தமிழகத்தில் உள்ள அனைத்து ஏரிகளையும் நீர்நிலைகளையும் குடிமராமத்து செய்யும் திட்டம் 2017 இருந்து செயல்பட்டு வருகிறது. அனைத்து மாவட்டங்களிலும் சிறப்பு குறை தீர்க்கும் மையம் அமைக்கப்படும். ஒருங்கிணைந்த முதலமைச்சர் பொது குறை தீர்க்கும் மையம் செயல்பாட்டில் உள்ளது. மக்கள் எளிதில் தொடர்பு கொள்ள கட்டணமில்லா ஹெல்ப் லைன் 1100 செயல்பாட்டில் இருக்கிறது. 1 லட்சம் பக்தர்கள் அனைத்து இந்து கோயில்களையும் பார்வையிட ₹25,000 மானியம் வழங்கப்படும். புரட்சி தலைவி அம்மா 2012 இருந்து ₹1.25 கோடியை இந்துக்களின் பயணத்திற்கு மானியமாக அளிக்கும் திட்டத்தை துவங்கி வைத்தார். தமிழ்நாட்டில் உள்ள ஆறுகளை மாசுபாட்டிலிருந்து பாதுகாக்க நீர்நிலை பாதுகாப்பு திட்டம் அறிமுகப்படுத்தப்படும். இந்த அரசு அறிவித்த நடந்தாய் வாழி காவேரி போன்ற திட்டத்தின் பிரதான நோக்கம் தண்ணீரை பாதுகாத்தல், புத்துயிர் பெறுதல், நீர் வளங்களை பெருக்குதல் மற்றும் கழிவு நீரை திறம்பட கட்டுப்படுத்துதல். இப்படி ஏற்கனவே இருக்கிற திட்டங்களோட பேரை மட்டும் மாத்தி கலைஞருங்கிற ஸ்டிக்கரை மட்டும் ஒட்டிக்கிறதுக்கு எதுக்கு மக்கள் உங்களுக்கு ஓட்டு போடணும்?